பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் மகளிருக்கான தடகள மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் பெண்களின் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் நெல்லை ஆட்சியர் டாக்டர் கார்த்திகேயின் அறிவுரைப்படி மகளிர் தடகள போட்டிகள் நடைபெற்றது. தடகள பிரிவில் 100 மீட்டர், 200 மீட்டர் நீளம் தாண்டுதல் போட்டிகளும் குழு வாலிபால் போட்டிகளும் நடத்தப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை தேசிய முன்னாள் தடகள வீரரும் பாலை சாரால் தக்கர் கல்லூரி உடற்கல்வி இயக்குநருமான ஆக்னஸ் பிரின்ஸ், மாவட்ட விளையாட்டு அலுவலர் கிருஷ்ண சக்கரவர்த்தி ஆகியோர் வழங்கி பாராட்டினர். ஏ கிருஷ்ண சக்கரவர்த்தி, நான் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் அலுவலகத்தினர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காண்டி நம்ம அத்லெட்டும் வாலிபாலும் நடத்துகிறோம். அதுக்கு நிறைய டீம் வாலிபால் டீம்ஸும் அத்லெட் எல்லாம் பார்ட்டிசிபேட் வந்திருக்காங்க. இது உமன் டேஸ் செலிப்ரேஷனுக்காண்டி சிறப்பாக பண்ணதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம்.